எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நியூஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுறேன். அண்ணா, இன்னைக்கு உள்ள கிடுகிடுன்னு என்ன பண்றதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வேலை நிறையா தான் இருக்கும். நீ என்ன சொல்லு, விநாயக சதுர்த்தி கணேஷாவோட பர்த்டே இன்னைக்கு வெட்டி பண்ணுவாங்க. நம்மளாம் குழக்கட்டை பண்ணி இட்லி குழக்க அவருக்கு பிடிச்சத பண்ணி பண்றோம். என்னென்ன முடியுமோ அதபடி பண்ணிக்கோ. அசிஸ்டன்ட் உத்தியோகத்துக்கு இன்னைக்கு நான் உனக்கு அசிஸ்டண்டா? ஆமா அசிஸ்டண்ட். என்ன பண்ணப்போ? பூர்ணத்தை அழகா உருட்டிவே. அழகா உருட்டி வைக்கிறேன். இது எதுக்கு நீ எனக்கு உருட்டுறப்போ? சாம்பிள் காமி. இல்லை, நான் காமிக்கிறேன். இந்த சைஸு ஒரே சைஸாக இருக்கும். ஓகே, ரைட்டு. பொண்ணுக்கு சீர் எடுத்துட்டு போனாலும் பொண்ணாத்துக்கு போகணும்னு போனாலும் சரி, வடை என்ன கூட நிறைய அப்பம் பண்ணி பொண்ணுக்கு கொண்டு கொடுக்கணும்னு எடுத்துன்னு போயிருக்கா. போனா என்ன எடுத்தா, அந்த அப்பம் யாரோ கேட்டிருக்கா அங்கே பக்கத்தில் கேட்டா, அப்போ எங்கள் பொண்ணாத்துக்கு எப்படி வழின்னு கேட்டாலும் அப்பத்தை சாப்பிட்டுட்டே போங்கோ பொண்ணா வந்துடும். சூப்பர். சரி, நான் அப்பத்தை நல்லா வாயில அந்த பழமொழி பேர் என்ன, அப்பத்துக்கும் பொண்ணாத்துக்கும் சரியா போயிடுத்து அப்படின்பா. இது சரியா போயிடுத்து அப்பத்துக்கும் எங்க ஏன் போகணும்னா வரணும்னா சிங்கப்பூர் வரணும். ஹலோ, சிங்கப்பூர் எங்கள் அம்மா சொல்லுவா, மாவு கலரினா ரப்பர் மாதிரி வரும், இழுத்தெழுப்புக்கு வரணுமா அது சொல்லுவாள், ரப்பர் மாதிரி வரணும்பா எங்கள் அம்மா. இதை வந்து என்ன பண்ணுவேனா, சில பேர் இப்படி இப்படி எடுத்துப்பேன், எனக்கு அது பிடிக்காது. அதுக்கு தான் உன எத்தனை உருண்டேன்னு கேட்டேன். யாரும் கணக்கு சொல்ல வேண்டாம், அது எத்தனை உருண்டியோ அத்தனை மாவு கிள்ளி போட்டுப்பேன். அதுதான் கதை சொன்னேன். அப்போ அப்போ குடைக்கும் பொண்ணாத்துக்கும் சரியாக போய்ட்டு அப்படின்னு. எங்கள் ஒரு குழக்கட்டி இப்படி போகும் விரலுக்கு தான் மெயினாக தடைக்கும். இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, ஏன்னா இதில் ஒன்றுனா வழுகிண்டு போகும், அதனால் லேசாக என்ன தடவிக்கணும். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ரப்பரட்டம் வந்துருக்கு. அப்படின்னா என்ன, இழுத்தெழுப்புக்கு வரணும் அது. இந்த குழக்கட்டு கூட எங்கள் அம்மா பேர் தர மாட்டான். அழகா இல்லைன்னு விடுவான். அம்மா அழகா பண்ணுவோம். நமக்கு வந்து சிபிஎஸ்சி வேணும், ஸ்டேட் போர்ட் போகிறோம். இல்லையா, பச்சரிசி இட்லி. நைவேத்தியம் பச்சரிசி இட்லி தான். அந்த பிள்ளையார் பூஜை பண்ணுறா பாரு. பொதுவாக பிரம்மச்சாரி பிள்ளை தான் பண்ணுவா பிள்ளையார் பூஜை. இல்லாத ஒன்றும் பண்ண முடியும், நம்ம அதெல்லாம் பிரதானம் பண்ண போகிறா அப்போ. அப்போது என்ன பண்ணுவான், அவளுக்கு இன்னைக்கு ராத்திரி பலகாரம். ராத்திரி பலகாரத்துக்கு காலத்திலே பண்ணி வச்சு, காலத்திலே பண்ண மாட்டேன், சும்மா நைவேத்தியத்துக்கு மட்டும் வரணும். அஞ்சு இட்லி சொல்லலாம், இப்போ பாட்டி அஞ்சு இட்லி வெயும்பா. அஞ்சு இட்லி வத்துட்டும் நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு அப்புறம் ராத்திரி சூட சூட பண்ணி போடுவேன். இட்லிக்கு தொடுக்க இந்த ஜாம்பார் சாம்பார் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் சதுர்த்தி விரதம்லாம் எடுத்துக்கல, இது 2-in-1. அடியில் இட்லி நல்லா குழக்கட்டும். நல்லா குழக்கட்டும்.
அப்பா பட்டு மாமே குழக்கட்டை மஞ்சளையும் குழந்தை மஞ்சள் தண்ணி தெளிக்கணும்டிம்பா. குழக்கட்டை ரெடி, பேப்பரில் பார்த்தேன் 4 குழக்கட்டை 100 ரூபா. உனக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்து நான் உனக்கு 32 குழக்கட்டை போட்டுருக்கு, 800 ரூபா எடுத்து வைக்க வேண்டிய சாப்பிட்றேன். அதுக்கு அப்புறம்னா வந்துருக்கு 1 குழக்கட்டை உடையல. யாரு யாரு இல்லை, நான் மாவு அப்படி கலறியிருக்கேன். இல்லை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். அகலாக மாவு கலரி கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. 1 குழக்கட்டை கூட உடையல. அது எப்படி உடையும், மாவுக்கும் முடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. மிக்சியில வந்து நாட் அப் டு த மார்க். அதனால்தான் நான் மிக்சி வர சொல்லி தருகிறேன். நிதையே நமக, உம் பாலா கம்யாயே நமக, உம் பாவத்யாஜாய நமக, உம் மகதே நமக, உம் மங்களதாயினே நமக, உம் மகேசாயே நமக, உம் மகிதாயே நமக, உம் சத்ய தர்மினே நமக, உம் ஜடத்தராய நமக, சத்யாயே நமக, சத்ய பிரகராயே நமக. சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இது குழக்கட்டை இட்லி எல்லாம் தெரியும், பேர் தெரியும். என்ன பண்ற, நேவேத்தியம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் சொல்றேன். மோதகம், மோதகம், இது மாஷாபூபம், லட்டுக்கானின்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். சொல்லுவான்னு நினைக்கிறோம் மாமி, தெரியாது. தெரியாது, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ரிதுகுல பாயசம், ரிதுகுல பாயசம். சோ நேவேத்தியம் பண்ணும்போது நேம் சொல்லிட்டு நம்ம நேவேத்தியம் பண்ணுவோம். ஆமா, இது ரூட் இருக்கே, இது என்னது? கொஞ்சம் மாவு மீந்து பெடுத்து அந்த மூக்க கிள்ளின மோனம். ஆமா, மூக்க மூக்கெல்லாம் ஒன்றா ஒட்டி மூக்க கிள்ளின மோனம். அதில் வந்து மிளகாப்பொடியில், நம்ம இட்லி மிளகாப்பொடியில், ஆமா, அதை அதை நேவத்தை வைக்க மாட்டேன். இட்லி மிளகாப்பொடி வச்சு அதை பிசைஞ்சிட்டு அதை உருட்டி ஊட்டி வச்சு ஆவியில் வச்சு விட்றோம். எல்லாம் இன்னும் கூட ரொம்ப அழகாக பண்ணோன்னா அதுக்கு தாளிச்சு கொட்டுவாள், நல்லெண்ணெய் தாளிச்சு கொட்டுவா. அதுக்கு மாமி சொல்லுவாள், வேணாண்டிய முடதல்ல அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்க முடியும். மொட்டத்தில் ஒட்டாது. ஆமா, ஓகே. நேவேதம் ஆயிடுத்து, ஒரு குழக்கட்டை சாப்பிடலாமா? காக்காய் கொண்டு போனோம். ஆனால் எவ்வளோதான் இருக்கு, சீக்கிரம் போன அந்த காக்காக்கு. உன் வீட்டு பால்கனியில் வர மாட்டேங்கிறதோ? அது கழுத்து போய்ட்டு ஒரே இடத்துல சாப்பிட்டு. ஸோ மொட்டை மாடி டைனிங் இருக்கு. இது ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறாரு? பாலும் பழமும் நேவேதம் பண்ணணும் இல்லையாக்கா. அப்புறம் ஆரத்தி இருக்கணும். ஆரத்தியில் சுவாமிக்கு ஆர்த்தி எடுக்கிறதே குங்குமத்தை தான் கரைச்சி விடுவோம். ஏன்னா குங்குமத்தில் வந்து எலுமிச்சம் பழமும் மஞ்சளும் தான் இருக்கும். சாதாரணமாக நம்ம கல்யாணங்களில் மஞ்சள் கரைக்கிறதுக்கு வந்து சுண்ணாம்பும் மஞ்சப்பொடியும் போடும். சுவாமிக்கு சுண்ணாம்பு போடக்கூடாது. சுவாமிக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு போட்டு கரைக்க மாட்டான். சரி, என்ன போட்டுருக்கீங்க? வெறும் குங்குமம் தான். குங்குமம் மட்டும் தான் குங்குமத்தை கரைச்சிருக்கோம். குங்குமத்தில் எப்படி இருக்கும்னா மஞ்சள் எலுமிச்சம் பழம் தான் இருக்கும். குங்குமம் இடத்துல பார்த்தா அப்படி மஞ்சளை கட் பண்ணி எலுமிச்சம் பழத்தை போட்டு வெயிலில் காய வச்சு அரைப்பாள். அது வந்து ரெண்டு கலர் வந்து குங்குமம் போடும். அதனால சுவாமிக்கு எந்த சுவாமிக்கு ஆர்த்தி நவராத்திரி 10 நாளும் ஆர்த்தி எடுத்துகிட்டு கூட குங்குமம் தான் போடும். ஓ, எது போடுறது? சுண்ணாம்பு போடும். இப்போ ஆர்த்தி எடுத்துட்டு அப்புறம் வந்து அவ்வளோதான். ஆர்த்தி எடுத்துட்டு சுவாமிக்கு என்ன வடக்க நகர்த்திடும். என்னோட அப்படின்னு தான் ஒரு குழக்கட்டை கூட உடையில விட்டு கட்டியிருப்பேன். இல்லாட்டோம் நல்லா என்கிட்ட இப்போ தான் பேர் வாங்கிட்டாவோ. ரொம்ப நல்லா
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.